ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் இன் ஃபின்லாண்ட் தமிழ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஃபின்லாண்டில் நான் எப்படி இட்லி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்குள்ளே அரிசி உளுந்துலாம் எந்தெந்த ஷாப்பில் வாங்குகிறேன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா, அதுவும் மெயினாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னாலே, நம்ம வந்து இட்லி மாவுலாம் அங்கே போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் வரும்போது அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஃபின்லாண்டுக்கு மூவ் ஆக போகிறோம், ஸோ மேண்டேட்ரி திங்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் மேண்டேட்ரி திங்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேங்கிறத வந்து லாஸ்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். நாங்கள் ஃபின்லாண்டில் டுர்க்குங்கிற இடத்துல வந்து இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து வேரிசோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது. அங்கே வந்து பெனோ ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதில் தான் நான் அந்த இட்லி அரிசி வந்து வாங்கினேன். நீங்கள் டுர்க்கூவில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்புக்கு போய் ஒரு தடவை பாருங்கள். ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும், அரப் ஐட்டம்ஸ் இருக்கும், நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லா ஸ்பைசஸுமே இருக்கும். நீங்கள் வந்து டுர்க்கூல் இல்லாமல் வேறு ரீஜனில் இருக்கிறீங்கனாலும் அங்கே உள்ள பாகிஸ்தானி ஷாப், அரப் ஷாப் அந்த மாதிரி ஷாப்ஸ்லேயும் இந்த மாதிரி அரிசி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் இந்த மாதிரி ஷாப் எதுவுமே உங்கள் ரீஜியனில் இல்லை அப்படின்னா, இங்கே வந்து பிரிஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு அரிசி கிடைக்கும், அதை நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ அதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுவுமே இட்லி வந்து சூப்பராக வரும். பிரிஸ்மா பற்றி நான் அடுத்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து. இது நான் டெல்லி மார்க்கெட்டில் வாங்கினேன். உங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சில நேரம் வந்து நமக்கு ஸ்டாக் இருக்காது. மெயினாக இந்த உளுந்து தான் வந்து ஸ்டாக் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேக்கெட் போல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸாகவே ஸ்டாக்கே கிடையாது. இங்கே உடச்ச உளுந்து சில நேரம் வரும். ஸோ அப்போ அதையும் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அதையுமே நம்ம இட்லிக்கு போட்டுக்கலாம். இதோட ரேஷியோ வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான், 4 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து, அந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் போட்டு பண்ணுவேன். மிக்ஸி தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிக்ஸியில் தான் நான் வந்து அரைக்கிறேன். ஸோ நல்லா தான் வருது. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாக் இருக்கும்போதே நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பிரிஸ்மாவில் கிடைக்கிற இட்லி அரிசி. இந்த க்ரீன் கலர் பேக்கெட் அப்புறமா இந்த ரெட் கலர் பேக்கெட், இந்த ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடணும். இது பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசி வந்து உங்களுக்கு 2 யூரோ தான் வரும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப் தான். அது வந்து 5 கிலோ அரிசி உங்களுக்கு 12 யூரோ கிட்ட வரும். ஸோ இது வந்து 1 கிலோ அரிசி வந்து 1 யூரோ கிட்ட தான் வருது. அது வந்து 2 யூரோக்கு மேலவே வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து உங்களுக்கு இட்லி வந்து நல்லா தான் வரும், பட் தோசை வந்து கொஞ்சம் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டும், அந்த நான்ஸ்டிக்லேயே லைட்டாக ஒட்ட தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து அது கிடைக்கலன்னா இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். மோரோவர் உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதையே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி இட்லி அரிசி வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த அரிசி வந்து உங்களுக்கு பிரிஸ்மாவில் கிடைக்கும். நீங்கள் எந்த ரீஜனில் இருந்தாலுமே பிரிஸ்மா ஸ்டோர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். இதோட ரேஷியோ எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம 4 டம்ளர் இட்லி அரிசி எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இதில் 2 டம்ளர் இதில் 2 டம்ளர் அரிசியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடணும். அந்த இட்லி அரிசிக்கு பதிலாக அந்த 2 அரிசியுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து. ஸோ இதுதான் இதோட வந்து ரேஷியோ. ஸோ அடுத்து நான் வந்து பொன்னி பச்சரிசி வந்து பெனோ ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு செட் ஆகவே இல்லை, ஏன்னா பச்சரிசி வந்து எனக்கு அப்படியே விதை விதையாக தான் இருந்துச்சு, குலையவே இல்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிரிஸ்மாவில் வந்து 2 அரிசி காமிச்சேன்ல, அதில் க்ரீன் கலர் பேக்கெட் வந்து நீங்கள் பச்சரிசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து இது சொன்னாங்க, இந்த க்ரீன் கலர் பேக்கெட் வந்து நல்லா இருக்குது, இது நீங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு அரிசி. இது நான் டெல்லி மார்க்கெட்டில் வாங்கினேன். இது வந்து சோனா மசூரி ரைஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதுவும் 5 கிலோ வந்து உங்களுக்கு 12 யூரோ கிட்ட வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு இந்த அரப் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்குது. இது நான் வந்து நம்மளோட பெனோ ஷாப்பில் வந்து புழுங்கலரிசி, பொன்னி புழுங்கலரிசினே இருந்துச்சு. ஸோ அது வாங்கி ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து அதே மாதிரி 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு வந்து 1 டம்ளர் உளுந்துங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதே ரேஷியோவில் நான் 6 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 1.5 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அரிசியை வந்து 3 டைம் நான் வாஷ் பண்ணிப்பேன்.
அதே மாதிரி உளுந்தையும் நான் ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணியெலாம் நம்ம ஊற்றிட்டு இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அரிசியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து காலையில் எப்போவுமே ஊற வைப்பேன். வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஈவினிங் போல் தான் எடுத்து நான் வந்து அரைப்பேன். அப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால மாவு நல்லாவே பொங்கி வரும். நம்ம மிக்சியில் அரைச்சா அவ்வளோவா பொங்காதில்ல. ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணால் நல்லா மாவு வந்து பொங்கி வரும். ஸோ இருக்கிறதுலே நான் பெரிய ஜாராக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜாரில் தான் எப்போவுமே நான் அரைப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்த வந்து அப்படியே ஒரு பேட்ச் ஃபுல்லுமே நான் போட்டு அரைச்சிருவேன். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும். இந்த இவ்வளோ தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். மீதி தண்ணியை வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஓட விடாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைங்க. அப்போ தான் வந்து மிக்சி வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. ஏன்னா நமக்கு இங்கே மிக்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து ஒரு 3 நிமிஷம் அரைச்சேன்னா அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அப்புறமா தான் அரைப்பேன். உளுந்து வந்து அரைச்சாச்சு. மாவு வந்து இப்படி தான் இருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் லைட்டாக தொட்டு தொட்டு அரைச்சிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி திக்னஸில் கிடைக்கும். அதே மாதிரி நான் அரிசியையும் 3 பேட்சாக அரைச்சிக்கிறேன். ஸோ அரிசி வந்து இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். கொஞ்சம் இது வந்து தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம மாவு வந்து புளித்த பிறகு நல்லா கட்டியாயிரும். 3 பேட்சும் அரைச்ச பிறகு நான் வந்து உளுந்த மாவையும் அரிசி மாவையும் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து உப்பு இப்போவுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் எப்போவுமே ஈவினிங் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து எனக்கு நல்லாவே புளிச்சிரும். இதே வின்டர் சீசனாக இருந்தால் உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து புளிக்காது. அப்போ நீங்கள் வந்து அவனில் வந்து வெறும் லைட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். நான் வந்து ரொம்ப அந்த மாதிரி பண்ணது கிடையாது. எனக்கு வெளியிலவே நல்லாவே புளிச்சிரும். சில டைம் மட்டும் நான் அந்த அவனில் வைப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி வந்து ஊற்றிக்கலாம். நான் இட்லி பாத்திரம் வந்து கொண்டு வரல. ஸோ அந்த மாதிரி கடாயில் வந்து நான் தண்ணி ஊற்றி பிளேட் போட்டு இட்லி தட்டை வந்து வச்சிட்டேன். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இட்லியை வந்து எடுத்துடலாம். சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேண்டேட்டரி திங்ஸ் நான் என்னென்ன கொண்டு வந்தேங்கிறத நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி வந்து பேசிக் கிச்சன் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், அப்புறமா என்னென்ன ட்ரெஸ் வின்டர் ட்ரெஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்தோங்கிற வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் பேசிக் மெடிசின்ஸ் நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்தோங்கிறது மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம வந்து பேசிக் மெடிசின்ஸ் வந்து நம்ம எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டால் நம்ம ரொம்ப சேஃபாகவே இருப்போம். இது வந்து என் குழந்தைக்காண்டி நான் கொண்டு வந்த மெடிசின்ஸ். நாங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்டே போயிட்டு இதெல்லாமே நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கிட்டு வந்தது. நீங்கள் எப்போவுமே ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கிட்டு வர்றது தான் உங்களுக்கு சேஃபு. இதில் வந்து பேசிக் மெடிசின்ஸ், ஃபீவர், கோல்டு, ஸ்டொமக் பெயின், அப்புறமா லூஸ் மோஷன், இந்த மாதிரி காது வலிக்குள்ள மருந்து, மெயினாக வந்து காது வலிக்குள்ள மருந்து வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம இங்கே கோல்டு கண்ட்ரீஸ்க்கு வர்றதுனால நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்புறமா காஃப் சிரப், இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேபி ரப், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கோல்டு பிடிச்சா கூட நமக்கு டக்குன்னு இது வந்து ரிலீவ் பண்ணும். இது வந்து ஆவி பிடிக்கிற மாத்திரை. இது வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ சில பேருக்கு வந்து இங்கே வந்த உடனே ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது எல்லாமே எங்களுக்காக வாங்கின டேப்லெட்ஸ். இதில் வந்து ஃபீவர் டேப்லெட், கோல்டு டேப்லெட், அப்புறமா பாடி பெயின்க்குள்ளது, ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருக்குறோம். மெயினாக வந்து ஸ்ட்ரெப்சில்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறமா அந்த வால்னி ஸ்ப்ரே, காட்டன், ஓஆர்எஸ் லிக்விட், உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும், அப்பப்போ டீஹைட்ரேட் ஆகும்னா ஓஆர்எஸ் லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாகவே இருக்கும்.
அடுத்து வந்து ஹேர் ட்ரையர். இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா இங்கே வந்து ஃபேன் வந்து ரொம்பலாம் ஸ்பீட் வந்து இருக்காது. ஸோ நமக்கு ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு தலையை காய வச்சிடலாம். மோரோவர் குழந்தைங்கள நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கனாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒன்றும் வெயிட் இல்லை. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. இதெல்லாம் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.